சென்னையில் நவம்பர் 1 கனமழை பெய்யும் என தமிழ்நாடு வெதர் மேன் தெரிவித்துள்ளார். கேரளா, மகாராஷ்டிரா, கோவா, தமிழக தென் மாவட்டங்களுக்கு பலனை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை கடந்த 23 விலகியது. இந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவைக்கு பலனை அளிக்கும் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை கடந்த 23 தாமதமாக வெளியேதால் வடகிழக்கு பருவமழையும் தாமதமாக தொடங்குவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வடகிழக்கு பருவமழைக்கு ஏற்று சாதகமான சூழல் நிலவவில்லை. காற்றின் ஈரப்பதமும் குறைவாகவே இருந்தது. இதனாலும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. எனினும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மழை பெய்து வருகிறது. தீபாவளி பண்டிகை மழையோடு இருக்கும் என சென்னை வாசிகள் கவலை கொண்டனர். ஆனால் சென்னை வட தமிழக மக்கள் மகிழ்ச்சியாகவே பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர். தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை பெய்ததால் தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்தில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தமிழ்நாடு வெதர்மேன் தனது சமூக வலைதள பதிவில் மழை குறித்து ஒரு தகவலை தெரிவித்துள்ளார். அதில் அவர் கூறியுள்ளதாவது, மத்திய கடலோர பகுதி, தென் கடலோர பகுதி, தென் தமிழகம் ஆகியவற்றில் இன்று மழை தொடங்கும். அதேபோல் வடகடலோர தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் அக்டோபர் 31 முதல் நவம்பர் 1 வரை நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் வரும் 31 அல்லது நவம்பர் 1 தரமான சம்பவம் நடைபெறும். மேலடுக்கு சுழற்சியால் வரும் நவம்பர் 5 வரை மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 6 குறைந்தபட்சம் சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நாளாவது சிறந்த நாளாக அமையும். கடந்த ஆண்டு நவம்பர் போல் இந்த ஆண்டும் மழை பெய்யும். இவ்வாறு வெதர்மேன் பிரதீப் ஜான் தனது பதிவில் தெரிவித்துள்ளார். நன்றி.